வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை இதை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை குறிப்பாக 15, 16, 17 ஆகிய 3-4 நாட்கள் அதிக அளவிலான மழை பொழிவு இருக்கும். ரெட் அலர்ட் என்றும் ஆரஞ்சு அலர்ட் என்றும் எல்லோ அலர்ட் என்றும் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே நேரடியாக சென்னையில் இருக்கிற கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்து ஆலோசனை செய்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாலேயே இந்த ஆண்டை பொறுத்தவரை அது குளிர்கால மழையாக இருந்தாலும் வெப்பச்சலன மழையாக இருந்தாலும் கோடை வெப்ப மழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் இப்போது வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் ஏற்கனவே பெய்திருக்கிற எல்லா மழைகளுமே இந்த ஆண்டில் கூடுதலான அளவு நிர்ணயிக்கப்படுகிற அந்த அளவை விட கூடுதலான அளவே பெய்திருக்கிறது. அந்த வகையில் வடகிழக்கு பருவமழையும் கூடுதலான வகையில் மழை பொழிவு இருக்கும் என்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எல்லா துறைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாலேயே அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஆகிய பள்ளி கல்வித்துறை பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து மாவட்ட அளவிலான 1000-க்கும் மேற்பட்ட அலுவலர்களுடன் ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டம் கடந்த ஆண்டும் நடத்தப்பட்டது, இந்த ஆண்டும் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக இது போன்ற சேவை துறைகள் ஒருங்கிணைத்து கூட்டங்களை நடத்தி வடகிழக்கு பருவமழையை நாம் எப்படி எதிர்கொள்வது, அந்த வடகிழக்கு பருவமழை காலங்களில் நோய் பாதிப்பு வருகிற போது அதை எப்படி தடுப்பது, எப்படி குறைப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் கலந்து ஆலோசனை செய்யப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு எந்த கிராமத்திலேனும் ஒருவருக்கு மேல் காய்ச்சல் பாதிப்பு இருக்குமானால் அங்கே உடனடியாக அந்த மருத்துவ முகாம் நடத்துவதற்கு அறிவுறுத்தி அந்த வகையில் மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை 15ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் 1000 இடங்களில் மருத்துவ முகாம்கள், குறிப்பாக மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்று 1000 முகாம்கள் நாளை காலை தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. நாளை சேலத்தில் எத்தனை நடத்துறீங்க அதுக்கு கேம்ப்? டிடி மேடம், சேலத்தில் எத்தனை கேம்ப்? சேலத்தில் 20, சென்னையில் 100, இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதிலும் 1000 இடங்களில் நடத்தப்படவிருக்கிறது. நாளை காலை 9 மணிக்கு நான் சென்னையில் அந்த ஒரு முகாமை தொடங்கி வைக்கவிருக்கிறேன். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை இதை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை குறிப்பாக 15, 16, 17 ஆகிய 3-4 நாட்கள் அதிக அளவிலான மழை பொழிவு இருக்கும். ரெட் அலர்ட் என்றும் ஆரஞ்சு அலர்ட் என்றும் எல்லோ அலர்ட் என்றும் நாளை 15ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் 1000 இடங்களில் மருத்துவ முகாம்கள், குறிப்பாக மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்று 1000 முகாம்கள் நாளை காலை தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. நாளை சேலத்தில் எத்தனை நடத்துறீங்க அதுக்கு கேம்ப்? டிடி மேடம், சேலத்தில் எத்தனை கேம்ப்? சேலத்தில் 20, சென்னையில் 100, இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதிலும் 1000 இடங்களில் நடத்தப்படவிருக்கிறது. நாளை காலை 9 மணிக்கு நான் சென்னையில் அந்த ஒரு முகாமை தொடங்கி வைக்கவிருக்கிறேன். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை இதை எதிர்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை குறிப்பாக 15, 16, 17 ஆகிய 3-4 நாட்கள் அதிக அளவிலான மழை பொழிவு இருக்கும். ரெட் அலர்ட் என்றும் ஆரஞ்சு அலர்ட் என்றும் எல்லோ அலர்ட் என்றும் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே நேரடியாக சென்னையில் இருக்கிற கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்து ஆலோசனை செய்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினமும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சென்னையின் பல்வேறு இடங்களுக்கு சென்று, குறிப்பாக முகத்வாரங்கள், பக்கிங்காம் கனால் கடலோடு இணைகிற இடம், அடையாறு ஆறு கடலோடு இணைகிற இடம், கூவம் கடலோடு இணைகிற இடம் போன்ற முகத்வாரங்களுக்கும் சென்று எங்கும் தடையில்லாமல் நீர் செல்வதற்குரிய வழிவகைகளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அதிக அளவிலான மழை பாதிப்பு இருக்கும் என்கின்ற காரணத்தினால் அந்த மீனவர்களின் படகுகள், அதேபோல் 100 HP 200 HP என்கின்ற ஒரு மோட்டார் வசதிகள், டிராக்டர் வசதிகள், இப்படி ஏராளமான வசதிகளை ஆங்காங்கே வைத்திருக்கிறோம். எனவே இந்த மழை பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு மக்களுக்கு பெரிய அளவில் அச்சமூட்டாத வகையிலும் அவர்கள் பாதிக்காத வகையிலும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த அரசு பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. இப்போ இந்த மருத்துவமனையில் இருக்கிற இவ்வளவு சிறப்புக்குரிய வசதிகளை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வாத மருத்துவமனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க, இருந்தாலும் கூட இப்போ அதை அந்த துறை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் ஏற்படுத்தும். எத்தனை லிப்ட்